Kulam Vyaje Dvaranam Magarasanam Yajno Bavidam Paramam Pavitram Prajapade Sakajam Parastadam Ayushyam Akriyam Pradamanda Sukram இப்பெல்லாம் கையெடுத்து கும்பிடுற சாமி கூட கைவிட்டுறது. ஆனா நீ எங்க அண்ணனை கொன்னுருன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக கொலை செஞ்சிருக்க பாரு. இதுதான் என் விசுவாசங்கிறது. இதை வேணான்னு சொல்லாம வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிரு. ஏன்னா எங்க அண்ணன் கொலை விஷயம் நமக்குள்ளேயே இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம மூணு பேருக்குமே பிரச்சனை. முதலாளி காசுக்காக கொலை பண்றவன் தான் கஷ்டம் வரும்போது காட்டி கொடுப்பான். நான் அப்படி இல்லை. அதுல பாக்குது இல்ல முதலாளி. எங்கிருந்தோ வந்து என்ன ஆதரிச்சு வேலை கொடுத்த உங்களுக்காக என்ன வேணாலும் கஷ்டப்படுவேன். என்ன நம்புங்க முதலாளி. நான் ஆசைப்படுறதெல்லாம் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும் தான். அதுக்கு சொல்லல. சாவி கொடு. போ எப்பவும் போல வண்டி ஓட்டு. என்னென்ன ஆச்சு உனக்கு? கர்ணனை நான் புராணத்துல தான் படிச்சிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். அதை வந்தாண்டா ஒரு பாட்டு பாடு. உசுரே போகுது உசுரே போகுது. நீ கொஞ்சம் பால பீச்சையிலே போங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. நினைச்சுக்கலாம. நிறைய பால் கறக்கும். இந்த பாலெல்லாம் கொண்டு போய் வித்து நீங்க பெரிய தொழில் அதிபர் ஆகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்கு பிளான் பண்றீன்னு தெரியும். பிளான் பண்ணிட்டீங்களா இல்ல பில்டிங் கட்டிட்டீங்களா? அல்ல அல்ல பூச்சி வேலை மட்டும்தான் பாக்கி. இங்க பாரு சேச்சி, அவர் கையத்தான் பிரிப்பாரு, காதல பிரிக்கவே மாட்டார். பச்சை குழந்தை பால் ஊத்தி வளர்த்து பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி கூட தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. நாளைக்கு ரெண்டு பேரும் டிசிமிசிடாய். உட்கார். பள்ளி வா போலாம். மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? காஃபி குடுமா? ஐயோ காஃபி ரொம்ப அல்பமா இருக்கா? நான் தான் ஃபர்ஸ்ட். அடே இதுயா. அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இல்லைன்னா விட்டுருவீங்களா? இது சந்தோஷம் வர வரைக்கும் விட மாட்டீங்களே ஐயா. உங்களை உறவுக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு நாங்க தான் ஏன் பெருமைப்படணும்? எப்ப நீங்க ஒரு நல்ல முடிவெடுத்து சொல்லி அனுப்பிச்சீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கய்யா. ஐயா அவங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிறோம். ஐயா கரகம் ஆட சொல்லுவார், ஆடுவீங்களா? எல்லாத்தையும் நீங்களே பேசுறீங்க. மாப்பிள்ள பேச மாட்டாரா? மாப்பிள்ள எந்திரிச்சோம்னா அம்மா கை உதறது. சும்மா இருமா. என் பெயர் இளங்கோ வாசுதேவன். என்னை எல்லோரும் ஈனாவானா என்றே அழைப்பார்கள். என் அப்பாவின் பெயர் முத்துசாமி, அம்மாவின் பெயர் குணவதி அம்மாள். மூணா குணாவாகிய என் அப்பாவும் அம்மாவும் வரும்பொழுது பெண்ணை பார்க்க கூடாது என்று சொல்லி அழைத்து வந்தார்கள். ஆனால் ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. நான் பெண்ணை ஓர கண்ணால் பார்த்து விட்டேன். ஆகவே அனைவரும் என்னை மன்னிக்கவும். மேலும் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த இந்த ரோஸ் கலர் இந்த உரையை எடுத்துக் கொள்கிறேன். அடுத்து ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லுப்பா.
தம்பி கொஞ்சம் வெகுளியா வளர்ந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரமே கல்யாண தேதி குறிச்சிட்டு சொல்லி அனுப்புறேன். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். முதல் மழை உன்னை அழைத்ததே முதல் கவை அம்மா. ஐயோ, இங்க என்ன பண்றாங்க? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. என்னங்க கல்யாண பொண்ணு, இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, கட்டிக்க போற மாப்பிளை பத்தி கனவு காங்குறீங்க, கரெக்டா? என்னங்க கல்யாண பொண்ணு முகத்துல கலையே காணோம், கவலையா உட்காந்துருக்கீங்க? புரிஞ்சிருச்சு, வரப்போற மாப்பிள்ளைட்ட முதல்ல என்ன வார்த்தை பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கேட்டுதானே? எரிச்சல கலப்பாத கதிர், முதல்ல இங்க இருந்து போறியா? ஐயோ, பேச வேண்டிய இடத்துல பேசாதீங்க, இங்க வந்து குமுறுங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, படிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிஸ் ஆகும், ஆனா பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். நிஜமாவே அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கல தானே? செத்து தொலைடி. நல்ல நாளே கிடைக்க மாட்டேன்றது. நான் சொல்ற குறிச்சுக்கோ, வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம். ஐயா ஐயா ஐயா, உங்க பொண்ணு மாப்பிள்ள பிடிக்காம கேட்டு குஸ்தா, நீங்க நாள் குறிக்கீங்களா? ஐயா, அம்மா காப்பாத்தாம இங்க எதுக்கிட வந்த? மல்லி 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 மல்லி, ஏமா இப்படி பண்ண? ஐயா பயப்படாதீங்க ஐயா, தண்ணி எல்லாம் எடுத்துட்டோம், நல்லா இருக்காங்க. நீ இல்லாம எப்படி எங்களால இருக்க முடியும்? விருப்பத்துக்கு மாற நாங்க ஏதாவது செஞ்சிருக்கோமா? பலி, நீதாமா எங்க உசுறு, உன் விருப்பம் தான் எங்களோட வாழ்க்கை, உனக்கு பிடிக்காத விஷயத்த நாங்க எதுவுமே செய்ய மாட்டோமா? உனக்கு பிடிக்காத மாப்பிள்ள வேண்டாம், வேண்டாம். என்ன லுக்கு மாறுது, மெயின்டைன் பண்ற கதிர். பாப்பா வீட்டு கூட்டு போட. கதிர் நீ இருப்பா, நீ அவங்க பாப்பா. என்னடா வெளியில முதலாளி சேச்சி கிடைச்சிட்டானு பவுமானத்துல போறியா? அவன் புருஷிய கேரளாவில பெரிய செய்வன கரண்டி, அவனுக்கு துவாயில கூட பிராஞ்ச் இருக்கு. டேய், இன்னமே அவனோட நீங்க சேந்திய, அவன் நிலைமைதான் உங்களுக்கு. போடா, சரிவா. சைஸுக்கு சாடி. பால் கிடைக்கல வச்சுட்டு பா. டாடா டாடா, நான் ஒண்ணு பண்ணல முதலாளி. போலாமா?
வேலையை விட்டு தாண்டா தூக்குனி. அதுக்கு இந்த பண்ணையவே காலி பண்ணிட்டு புரியலடா. நல்லா இருங்கடா. உனக்கெல்லாம் ரஜினிகாந்த் பாட்டு. ஐயோ, எப்படி செய்வனடா? எதுக்குங்க அந்த பொடிநட வேண்டுதல்? சொன்னா பலிக்காது. சொல்லாட்டி எனக்கு தெரியுமே, பிடிக்காத மாப்பிள்ள போயிட்டான் தானே. இல்ல இல்ல இல்ல, இனிமேல் பிடிக்கிற மாப்பிள்ள கிடைக்கணும் தானே? கேட்டு தானே தெரியுதே, நான் சொன்னது கேட்டு முகத்துல தெரியுதே. அப்படின்னா நான் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் வேண்டிக்கிங்க, இல்லைன்னா சாமி மேல பழி போட வேண்டியிருக்கும். ஆமாங்க, மறுபடியும் உங்க சித்தப்பாங்க அவங்க இஷ்டப்படி ஒரு மாப்பிள்ளையும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், இப்ப பாத்துருக்க மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா நான் ஒண்ணும் கிணத்து தள்ள வேணாங்க, நீங்களாவே குதிச்சிருவீங்க. ஆமாங்க, ஒருவேளை நீங்க கிணத்துல குதிக்கலன்னா அழகான வெள்ளக்கொக்கு மாதிரி இருக்கிற உங்க பக்கத்துல அசிங்கமான அண்டங்காக வச்ச மாதிரி இருக்கும் ஜோடி பொருத்தம். கது, பொண்ணுங்க பொதுவா நிறத்தை பாக்குறத விட குணத்தை தான் பாப்பாங்க. அடங்க அக்கா, மாக்கா என்ன மாதிரி கருப்பா இருக்கிற மாக்கா, ஏன் கலரான ஃபிகர் முன்னாடி கான்ஃபிடண்டா சுத்துறீங்கன்னு இப்பதான் தெரியுது. இப்ப சொல்லு கதிர், எனக்கு ஜோடியா வரப்போற அந்த அண்டங்காக்கா யாரு? பேர சொன்னா அர்ச்சனை பண்ணிடுவேன். டைரக்டா வந்துட்டாலே எப்படி சொல்றது? அங்க பாருங்க, அங்க ஓடுது பாருங்க, அந்த அண்டங்காக தான் ஓடுது. அதேதான் கருவாயா, அந்த அண்ணங்காக்க நீதான் எனக்கு தெரியும். விட வந்தாள் பொருள் கோடி தந்தாள். யாரு நம்ம ஊர்ல வெள்ளையும் சொல்லியுமா? என்ன தெரியல உனக்கு? ஏ கதிரு, என்னைய கண்ணே குசுது பல பலன்னு இருக்க. நான் ஒண்ணும் பழைய கதிரில. சரி, இப்ப ராஜலிங்கம் மகாலிங்கத்தோட ஒரே மருமகன் கதிர கவுத்திட்டியா? இப்ப பாரு கதிர், இந்த ஆங்கிள் பார்க்கும் போது அப்படியே சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, இப்படி இந்த வச்சுக்க, கொடு கொடு போலாமா? கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போ. கதிர் அப்படியே நில்லு. இந்த ஆங்கிள் பார்க்கும் போது எப்படி இருக்க தெரியுமா? எப்படிங்க? நாட்டாம மாதிரியே இருக்கு. இந்த அப்படி. ஆமா சரி, இந்த கதிர் ஃப்ரண்ட் ஆங்கிளா எப்படி இருக்கா? ஐயோ ஃப்ரண்ட் ஆங்கிளா சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. இருந்தாலும் சொல்றேன், எஜமான் மாதிரியே இருக்க. ஆளு மூஞ்சி பாரு, எல்லாருக்கும் அதே நினப்பு. என்ன கதிர், என்ன கதிர்? பேக் ஆங்கிள் எப்படி இருக்க? ஐயய்யா, பின்னாடி ஆங்கிள்க்குல என்ன பரம எடுக்கல. போ போ போ, படத்தை பார்த்து காசு வாங்கி. இவ்வளவு போல் இருக்க, காசை புடிட்டு போற? நீ காசுக்காக போய் சொல்ற, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா நினைக்கிற? அங்க பாத்தியா, யூத் புள்ள ஒரு கிளை வருது பாத்தியா? ஆமா, அதுட்ட கேக்கலாமா? கேட்றமே. எங்க வாத்தா? ஹாய் மாட்டே பிரான்மா, கம் ஆன். சின்ன கவுண்டர் சொல்லி வச்சிருக்கேன், கரெக்ட்டா சொல்லு. உனக்கு காட்டன் பிரியாணி வாங்கி தரேன். போ போ போ. என்ன உத்து பாத்துக்கிட்டே இருக்க? சொல்லு பாட்டி, ஏன் செல்ல பாட்டி சொல்லு. ஐயோ, ஊருக்குள்ள போச்சாண்டி வந்துட்டா, பிள்ளைங்கள ஒழிச்சு வச்சிருக்க. இது சரிப்பட்டு வராது. ஒரே ஒரு ஜோக்கர் இருந்தா கேட்னே. டேய் அண்ணன் தம்பியா இருந்தால ஆட்டத்துல கரெக்ட்டா இருக்கணும்டா. ஆன்டி கட்டிறாங்க, அடிச்சு காட்டுறேன் பாருங்க. என்னப்பா இது வேஷம்? நீங்களும் வேஷம் சொல்லிட்டீங்களா? ஒரு நாள் ஊர்ல வெள்ளஞ்சொல்மா சுத்துறதுக்கு பூச்சாண்டிட்டாங்க, இதுல வேற கடைசி வரைக்கும் உங்க பக்கத்துல இதே கோலத்துல மாப்பிள்ளை எப்படி நிக்கிறது? நம்மளால முடியாதுங்க, முடியாதுங்க. டேய் ஊருக்காரங்க என்னமோ நினைச்சிட்டு போகட்டும், என் பொண்ணு கிட்ட செலக்ட் ஆயிட்டியல்ல அது போதும். டேய் கதிரே, இதுவரையில நீ நடந்துகிட்டது முக்கியம் இல்ல, இனிமே எங்க டீலுக்கு எப்படி ஒத்து போவேங்கிறதா முக்கியம். நான் சொல்றது கேளு, கல்யாணம் முடிச்ச கையோட நீ என்ன பண்றனா? போதுங்க, நீங்க மாமங்க, அதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமே. இவ்வளவு நாள் நீ எங்க கூட இருந்திருக்க, நாங்க எதுக்காக வாழ்றோம்னு உனக்கு தெரியல? புரிஞ்சிருச்சு முதலாளி, இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. அவ அப்பல போட்டு தள்ள மாதிரி பொண்ணையும் போட்டு தள்ளிடுறேன். டேய் அது தெரியாம தான் இத்தனை நாள நாங்க பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அப்ப எப்படி செய்வோம்? நாளைக்கு ஊரை கூட்டி நான் தான் மாப்பிள்ளை சொல்லுங்க. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏண்டா இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு, கேன பையன் வேண்டாங்கிறானேன்னு ஊருக்காரன் தப்பா நினைக்க மாட்டேன். நினைக்கட்டும் முதலாளி, நினைக்கணும். இதையே சாக்கா வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்றத விட ஆம்பளையா வெளியே போய் பொண்டோட்டோட வாழ்வேன்னு உதாருக்கு சவால் விடுவேன். ஒரு குண்டுமணி கூட வேணாம், எனக்கு கதிர்தான் வேணும்னு
உங்க பொண்ணு வாயால சொல்ல வச்சு கல்யாணத்தை கச்சிதமா முடிப்பேன். அடே அடே, யாரா நீ? எங்களுக்காகவே பிறந்தாம இருக்கடா ராசா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை முதலாளி, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம், என் கல்யாணம் நம்ம எசக்கிமன் கோயில நடக்கட்டுமே, மண்டப செலவு மிச்சம் தானே. டேய், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேடா, வாசப்படியே நடக்கட்டும்டா. இந்தாங்க நீங்க கேட்ட ஜோக்கர். அண்ணே டிக்னே, சில சமயம் ஜோக்கர் கூட ஹீரோ ஆயிருதுனே. என்னாச்சு கோபால்? ஒண்ணும் ஆகல, இன்னமேத்தே ஆக்க போறேன். ஐயோ, நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி. போது, ஒரு டிவரன்ஸுக்காக முதலாளின்னு ஒதுங்கி இருந்தது. இன்னமேல முதலாளி தொழிலாளி ஒண்ணுதே, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இண்டஸ்ட்ரியை ஸ்டேக் இல்லாம நடத்துவோம். ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நம்மள ஒரு பய பார்க்க முடியாது. வா கிட்டக்க. மூண்டா இருக்கும் போது என் முதுகு தாப்பாங்கள மறந்துட்டீங்க முதலாளி. ஒண்ணும் இல்ல, நான் என் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தேன். வர வெள்ளிக்கிழமை எனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம், குடும்ப சேதமா பிடிங்க. ஐயோ, பவ்யமா பத்திரிக்கை கொடுக்க வந்தாலும் பேசிக்கா பைட்டுங்கிறத நிரூபிச்சுட்டு போறானே. சரி வா. அநியாயமா முடிந்து விட்டது. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சருத்தேன். நீங்கள் வேஸ்ட் கோபால், வேஸ்ட். நான் ஒரு ராசி இல்ல ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. வணக்கம் ஐயா. கும்பிடுறையா? கும்பிடுறையா? கும்பிடுறது. வாங்க வாங்க, உங்க காலடியை வீட்டுல பண்ணும் ஐயா. வாங்க வாங்க வாங்க. என்ன விசுவாசம், வீதி வரைக்கும் வந்துருச்சு. பின்ன இருக்காதா? எல்லாம் ஐயா தானே. அது இல்லனா இது இல்ல. சும்மா அவரை வாராதையா? எது சொன்னாலும் கூச்சப்பட மாட்டேங்கிறாரு பாருங்க. தானே எம்எல்ஏ ஆக முடியும். உட்காருங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வள்ளிக்கு கல்யாணம். அப்படியா? பத்திரிக்கை கொடுத்துட்டு போனான்னு வந்தோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? வாடான்னு ஒரு வார்த்தை சொல்லி வீடு தேடி வந்திருப்பேன். நான் அப்பவே சொல்லல, இங்க வரது வேஸ்ட்னு. வாங்க வீடு போயிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிடுவோம். உம்மாறா, அப்பெல்லாம் ஒரு டாக்டர், இப்ப எம்எல்ஏ, வீடு தேடி வந்து கொடுத்தா தானே மரியாதை. கண்டிப்பா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துடணும். பாருங்க, கூட்டம் இருக்கும், மைக் இருக்காது, பரவாயில்லையா? என்னங்க இது? வட பட்டுமா எம்எல்ஏ? வரோம். ஐயா வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். என்ன சாமி, பார்க்கவே முடியல? கஷ்டம்னு வர்றப்ப நீங்க பாத்துக்கிறேன். வேலைன்னு இருக்கிறப்ப நாலு ஊருக்கு கோயில் குளம்னு போய் தானே பொழப்ப நடத்த வேண்டியது. சரி சரி, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம வள்ளிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க எங்கேயும் சுத்தாம நம்ம வீட்டு வேலைகளை மட்டும் பாக்கணும், சரியா? கண்டிப்பா வந்துடணும். பேஷா வந்துடுறேன். குடும்பத்தோட வந்துடணும். வரட்டுமா? கண்டிப்பா வந்துடுறேன். ஐயா, என்னும் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவா, அந்த விஷயத்துல ஆண்டவ உங்களுக்கு பொருத்தமான மாப்பிளை தான் கொடுத்திருக்கார். என்ன சாமி, பத்திரிக்கையா பிரிக்கல, அதுக்குள்ள வாசிக்க ஆரம்பிச்சுட்ட? தெரிஞ்சுதான் சொல்றேன். என்னடா இது, சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் முத்துவேலையா போட்டோ வச்சு திதி கொடுக்கறாளேன்னு மனசு உறுத்திண்டே இருந்துச்சு. இப்பதான் உண்மை தெரியறது, மாப்பிள்ள உங்களுக்கு சொந்தம்னு. அண்ணே, பத்திரிக்கை கொடுக்கறத நிறுத்திட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். வேண்டாம், ஒரு வீடு விடாம எல்லாத்துக்கும் கொடு. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா நீ சொல்லி கொடு. ஏய் மாமாவும் பொண்ண கொடு, ஆமா நீ சொல்லி கொடு. தன நானே நான் கதிரே. நீ போய் வண்டியை தொடக்கிற. நான் தானங்க தொடக்கணும். இனிமேல நீ டிரைவர் இல்லப்பா, இந்த வீட்டு மாப்பிள. மாப்பிள்ன்றது புதுசா வந்த உறவு, அதுக்காக பழச மறக்கலாமா? இல்ல மாப்பிள, மறந்தது நீ இல்ல கதிரு, நாங்க தான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி முத்துவேல் சம்மதிய இடிச்சிட்டோம் ஐயா.
முதலாளி நான் நினைச்சாலே செஞ்சு முடிக்கணும். இவனுக்கு சமாதி இடிச்சுட்டு பொய்ய சொல்லிருக்கானுங்க. நீ பாரு, கேட்ட உடனே சமாதி இடிச்சிருக்கான்னு பார்க்க வந்திருக்க பாரு. நீ வேலைக்காரண்டா, வேலைக்காரண்டா. கதிரே இடிக்கத்தானே வந்த இடி. முதலாளி, மண்ணுக்குள்ள போஸ்டம் என்ன யாரும் மறக்கிறது இல்லை முதலாளி. நிறைய பேர் அவங்க நினைவாவே வாழ்ந்துருக்குறாங்க. இடிக்கவில்லையா நீ? இல்ல முதலாளி. சரி பரவாயில்ல, இடிச்சுடு, இப்படிச்சுடு. அண்ணே இவ அடிக்க மாட்டானே. நாயை இழுத்துக்கிட்டு போய் அனாதப்படமா இங்க தூக்கிறீங்கடா? யாருகிட்ட? இவ்வளவு கூட்டத்துல நமக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்குது. சரியா மந்திரம் சொல்றீங்களான்னு பார்த்தேன். மாப்பிளைய கூப்பிடுங்க. மாப்பிளை மாப்பிளைய அழிச்சுன்னு வாங்க. இப்ப வந்துருவேன். வரட்டும்போ. ஐயா முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சா? மாப்பிளைய கூட்டு வர சொன்னாங்க. போய் கூப்பிடு. மாப்பிளை எங்க? என் பாக்கெட்ல இருக்கு. போயா, போய் பாரியா, எங்கிட்ட வந்து கேக்கு. என்னடா சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், மாப்பிள்ள எங்கேயுமே காணமியா. இங்க ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. ஏய், இது எங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்லடா, எங்க குடும்ப கௌரவம். ஏய் இறா, எங்கேயாவது இருப்பாரு, போய் தேடி பாருங்கடா. போப்பா இருப்பாரு, போ. ஏய் எல்லாம் உட்காருங்கப்பா, உட்காருமா, அம்மா உட்காருமா, உட்காரு. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி நடக்கும். ஐயா படுவா இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. ஐயா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உங்க தகுதிக்கு தராதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன மாப்பிள்ள ஆக்குனீங்க. அதான் அவன் தகுதியை காமிச்சிட்டு போயிட்டான். ஆளாளுக்கு பேசி என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துறாதீங்கடா. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, நீ ஆசைப்பட்டபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். எசக்கி அம்மா, உன் சன்னிதானத்துக்கு முன்னாடிதான் எங்க பொண்ணுகள் நடத்துறோம். அவ சந்தோஷத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சு, நாங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல நாண்டுகிட்டு செத்துருவோம். ஐயா இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. ஐயா நீங்களும் உங்கள் பெண்ணும் சம்மதித்தால் நான் இப்போதே தாலி கட்டுவதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஐயா போடா லூசு, உன்னாலதான் எங்க பொண்ணு ஏற்கனவே சாக போச்சு, இப்ப திரும்ப வந்துட்டியா? தபார், எங்க பொண்ணு ஆசை நிறைவேறலனா நாங்க ரெண்டு பேரும் நாட்டுக்கிட்டு சாவமே தவிர உன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்டா. கோவப்படாங்க, உங்க வீட்டு மானம் போயிடக்கூடாதுங்கய்யா. என் பையன் வந்திருக்கான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த லூசு பையனுக்கு போய் கட்டி தரணும் பேசிக்கிறாங்க. என்ன செய்ய போறோம் அப்பா? உங்களை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு போன அந்த கதிர நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்ப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். அப்பாடா இவனுங்களே ஒரு முடிவு கொண்டானுங்க. இனிமே தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தா போதும். பவுடு பத்த பிள்ளைய ஒரு லூசு பயலுக்கு கட்டி கொடுக்கறாங்களே. ஐயோ என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி இல்ல மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏதாவது சிம்டம் தெரியுதா? என்ன செய்யறது?
ஐயோ, மாலையும் சார் மாப்பிளையாச்சே. வாங்க மாப்பிள, வாங்க. மாப்பிள, எங்க போயிட்டீங்க? உங்களை காணாம நாங்க எல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நானும் தான் மாப்பிள, வள்ளியும் தான், வந்து பாருமா. பாக்குறது இருக்கட சார், முதல்ல மாப்பிள்ளை கொண்டு போய் மணவரையில் உட்கார வைங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுல்ல. சரிதான், வாங்க மாப்பிள, வாங்க. என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? உங்க அண்ணன் தண்டபாணிய கொல்ல சொன்னீங்க, நானும் கொன்னேன். இன்னும் ரெண்டு கொலை பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. நானும் ஆசைப்பட்டு போனா அந்த ரெண்டு என்ன விட கேடி போல இருக்கு. என்னையே போட்டாங்க, நல்ல வேலை இவர் என்ன காப்பாத்த. ஏன் பண்ணி இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல மகாலிங்க? என்னைக்குமே நான் உங்க கட்சி தான். ஐயா யார் அவன், உங்களை போய் கொலைகாரன் சொல்லிட்டு இருக்கான். இருங்கப்பா, ஏன் கத்துறீங்க? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, எங்களை கொலகாரன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதானே? சொன்ன கொலகாரன் ஆயிருவோமா? ஏப்பா டாக்டர், இந்த அடிபட்டதுல மண்ட மூளை எதுவும் குலையும் போயிருலையே. இருக்கலாம், நான் தெளிவா தான் வந்திருக்கேன். மகாலிங்க யாரு, ராஜலிங்க யாரு, இவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்கன்னு நான் எடுத்து சொல்ல வந்திருக்கேன். நிறுத்து, இன்னொரு வார்த்தை என் சித்தப்பாங்களை பத்தி தப்பா பேசின மரியாதை கேட்டோம். உன்னை பத்தி எதுவுமே தெரியாம எனக்கு புருஷனாக்க பார்த்தாங்களே, அதான் என் சித்தப்பாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்படி ஊரே கூடி இருக்கிற சபையில என் சித்தப்பாங்க தான் கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்றியே, இனிமே நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? வெளியப்பா. வள்ளி, உனக்கு எதுவும் தெரியாது. வள்ளி, சொன்னா கேளு. போற போக்க பார்த்தா உள்குத்து அதிகமா இருக்கும் போல இருக்க. அரசியல்வாதியோட மோசமா இருக்கானுங்க. நீங்க இருந்து வெட்டிக்க வேண்டியதான். ஹலோ, என்னம்மா சொல்லுமா? பையனோட அப்பா பேர் என்ன? உன்னதம்மா பையனோட அப்பா பேர் என்ன? பேர சொல்ல கூச்சமா இருந்துச்சுன்னா ஒன்று செய்யுமா? முருகனா இருந்தா பழனி மலைன்னு, ஐயப்பனா இருந்தா சபரிமலை, இப்படி ஜாட மாடையா சொல்லு, நானா புரிஞ்சுட்டு எழுதிக்கிறேன். அட சொல்லுமா தம்பி, நீயாவது சொல்லுப்பா. ஏமா எம்பிட்டு நேரமா கட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேற வேலை இல்லை, வெளியில போமா, அடுத்து வாமா. அம்மா அப்பாவும் வந்திருந்தா என்ன ஸ்கூல்ல சேர்த்துருப்பாங்கல்ல, ஏமா நம்ம அப்பா வீட்டுக்கே போக மாட்டோம், சொல்லுமா. கதிர, நம்ம கட்டின கோயிலுங்கிறதுக்காக நாம பூஜை பண்ண முடியாது சாமி, தூரம் நின்றுதான் கும்பிட்டுக்கணும். பெரிய ஆளானதும் உனக்கே புரியும், அப்பா வந்ததும் சொல்லி இதை விட பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். சரி சாமி. வாங்க. கதிரே, கதிரே என் சாமி. ஏய் எப்பா இங்க வாங்க. என்னப்பா, அப்பா வந்திருக்கல்ல, ஏன் அம்மா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க? என்னாச்சு? போங்கப்பா, நீங்க மட்டும் என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, அம்மா உங்க பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இனிமே எந்த பைய கேட்டாலும் தைரியமா சொல்லு, எங்க அப்பா பேர் முத்துவேல். என்ன எங்க, சத்தமா சொல்லு. என் பேரு கதிர்வேலு, எங்க அப்பா பேரு முத்துவேலு. சாமி நீதாண்டா எங்க அப்பா. பலகாரம் எங்க அப்பா கொடுத்த திரும்ப கொடு. இந்தாங்க. ஏய் படவா, பாரு. சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா, அவ்வளவு பெரிய அரண்மனையில சோறு போட ஆள் இல்லாம தான் இந்த வீடு தேடி வந்திருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாழ போறது தெரியல. இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன்? நீ இனிமே எதுவும் சொல்லாத, நான் சொல்றதை மட்டும் கேட்டா போதும்.
போதும்டா சாமி. இனிமே என்னால நீங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது. என்ன பேசுறீங்க? எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து எந்த குறையும் இல்லாம தானே பாத்துட்டு இருக்கீங்க. குறை வசதியில வந்தா பரவாயில்ல, என் பிள்ளையோட வாழ்க்கையில இருந்து நிக்குது. பத்மா, அந்த வாத்தியார் உங்களை யாரும் தெரியாம என்கிட்டயே தப்பா பேசினப்போ நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா? தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம பிள்ளையே அப்பம் பேரு தெரியாது தப்பான பிள்ளைய வளர்த்துறாது. என் மனசையும் புரிஞ்சுக்க பத்மா, என்ன உலகமே சொந்தம்னு சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் தானடா எனக்கு உலகம். எது எதையோ யோசிச்சது வரைக்கும் நீங்க தனியா வாழ்ந்தது போதும். இனிமே நம்ம கடைசி வரைக்கும் ஒன்ன வாழணும் முடிவெடுத்துதான் உங்களுக்கான உரிமையை சட்டப்படி எழுதி வாங்கிட்டு இருந்திருக்கேன். பத்மா, உண்மையை சொல்லணும்னா என் கண்ணில் பார்வையை விட உங்களை பத்திர கனவு தான் அதிகமா இருக்கு. வந்து சேர்ந்துருக்க மாட்டேன்னு சொல்லலாமா? இனிமே நீங்க சொல்றது மட்டும்தான் செய்வேன். பத்மா, நீ தான் என் பொண்டாட்டி, கதர் தான் என் பையன். நாளைக்கே ஊரை குட்டி சொல்றேன். என் சாமி, அத்தை மாலை கட்டிக்கிறியா? சரிங்க அத்தை. ஆத்தாளை விட்டுட்டு அத்தை கிட்டே போயிருவே போல இருக்கு. ஏய் வள்ளி, இங்க வாடி. என்ன மாமா? உட்காரு. என் மகன் கதிர கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேண்டாம் மாமா, அவன் கருப்பா இருக்கான். அடிப்பாவி, அப்புறம் வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன எதுக்கு? நீங்க தான் செவப்பா குண்டா அழகா இருக்கீங்க. அடிப்பாவி, எனக்கு சக்காத்தே வந்து போல இருக்கு. கண்டிப்பா வருவேன். ஏ பாரு மனசுக்குள்ள விஷயத்த ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வயசுல ஒரு மகன் இருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, அன்னைக்கு அவ இல்லனா இன்னைக்கு நான் இல்ல. ஊரறிய தாலி கட்ட வான் எம்பிட்ட கூப்பிட்டு பார்த்தேன். அந்தஸ்துலயும் வசதிலையும் குறைஞ்சிருந்த அனாதைய ஊரறிய கூட்டிட்டு போனா உங்க கௌரவம் கெட்டு போயிடும் சொல்லிட்டு பட்டு நடந்துட்டா. அவ கண் கலக்கிறது பார்த்துட்டு என் மனசு கேக்கல. காலப்போக்கில் மாறிடுவோம்னு பார்த்தேன். கிறுக்கு புள்ள இப்ப வரைக்கும் அடம் பிடிச்சிட்டா. இப்படி போனா அப்பன் பேர் தெரியாம என் புள்ள வளர்ந்துருவானோன்னு பயமா இருக்கு மாப்பிள. அதனால நாளைக்கு என் பிள்ளையும் பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வரலாம் முடிவு பண்ணிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த பிள்ளைய வேற யாரும் நினைக்காம உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு ஏத்துக்கணும். என்ன மாப்பிள ஒன்னும் பேசாம இருக்கீங்க? என்னத்த சொல்றது? அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிட்டீங்க. யாரையோ கூட்டிட்டு வந்து தங்கச்சிம்பீங்க, சந்தோஷமா வச்சுக்கோம்பீங்க, அப்புறம் சம்பந்தம் பண்ணிக்கலாம். அண்ணே, என்ன இது? எப்பயும் இல்லாம மாமனை எதிர்த்து பேசி சுமாரா கழுத. இந்த அசிங்கத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன அம்மன் ஜாமி போட சொல்றியா மாப்பிள? என்ன என்ன மாப்பிள, ஏதோ உசுர பெருச காப்பாத்தான் சொன்னீங்களே, உசுர விட மானம் பெருசுங்க. அண்ணே வேணா தபார், ஒண்ணு மாமனுக்கு ஒத்துப்போ இல்லைன்னா ஒதுங்கி போயிரு. ஏய், தப்பா போனவருக்கு எடுத்து சொல்றேன், என்னையா எதுக்கு வர்றீங்களா? இந்த ஈன பழப்புக்கு நீங்க தயாராயிட்டீங்கல்ல. உங்களை கூட பிறந்த தம்பிங்க சொல்லி வெக்கமா இருக்கு யாரு. இதோட உன் பேச்சு நிறுத்திக்க. உன் மூச்சு நின்றோ மாப்பிள. என்ன நீங்க இருக்கு மாமா? என்னால இருக்க முடியாது. எப்ப என்ன கொள்வேன்னு சொன்னீங்களோ அப்பவே நமக்குள்ள இருந்த எல்லாமே இறந்து போச்சுரா. ஏய், பெத்த ஆத்த மேல சத்தியமா சொல்லண்டா. இந்த நிமிஷத்துல இருந்து நமக்குள்ள உயிர் பந்தமும் கிடையாது, பொருள் சொந்தமும் கிடையாது. ஒத்த ஆளா, ஒத்த ஆளா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்டா. அண்ணன் கூட பாக்க மாப்பிள. மாமா, ஊர்ல அவன் அவங்க அம்மாவை மதிக்கிறத விட உங்களை மதிச்சுக்கிட்டு இருக்கான். இவ பீத்த பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாருங்க. அவன ஏய், அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. அவன் வேலை போய் பாருங்க. போங்க போங்க. இந்த மானம் கெட்ட பழப்பு நாண்டு கட்டி சாக்கலாம். தனியா கால சுத்திட்டு இருக்கும் போதே கட்டி விட தெரியாம இப்ப கழுத்துல வச்சுட்டு அழியறாரு. கழுத்தோட அறுத்து போட்டாதான் சரி வரும். என்ன இம்பிட்டு கோவம்? யாரு கழுத்த இருக்க போறிய? உத்தம புத்தரன், உன் அண்ணன் கழுத்த தான். யாரு யார் கழுத்த இருக்கிறது? கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியுமா ஊருக்குள்ள தெரிஞ்ச உடனே நாம தான் எல்லாங்கிற நினைப்பு வந்துருச்சோ. என்னதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. நாம யாரு? நமக்கு என்ன யோகிதா இருக்கு? யார பத்தி பேசுறோம்? இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு அப்புறம் வார்த்தையை விடுங்க. ஆமா,
பெருசா பேச வேண்டாம். யோகியத்தை பத்தி பேசுறதுக்கு உங்க அண்ணனுக்கு அருகதை கிடையாதுரி. பெரிய வீடுனா அரசல் பரசலா சில விஷயம் நடக்கிறது சைதம்னா. நாலு காசு தூக்கி எறிஞ்சிட்டு தலைமுழுகிட்டு போகாம வாரிசு இருக்கு ஊர் முழுக்க அறிவிக்க போறேன்னு வருந்திக்கிட்டு நின்னா எப்படி? நான் சொன்னேன் மாமா, காலை பாதுகாக்குதுன்றதுக்காக செருப்பை தூக்கி தலையில வச்சு ஆடுறது தப்புன்னு கேட்கலையே. கூட பிறந்த வண்ணியாவது போய் சொல்லு, உரைக்குதான்னு பாப்போம். அந்தஸ்து விட்டுட்டு பொம்பளை சுகம் வேணும்னு அலையிறது, சோத்த விட்டுட்டு வேற. இன்னும் ஒரு வார்த்தை எங்க அண்ணன் பத்தி அசிங்கமா பேசுன நீ, உனக்கு மறுவாதி கிடையாது. எங்க அண்ணன் செருப்பு தொட்டு கும்பிட்டே வாழ்க்கையை நடத்த வேண்டிய நீ கௌரவத்தை பத்தி பேசுறியா? ஏயா, இந்த அந்தஸ்தும் கௌரவமும் உனக்கு யார் கொடுத்தது? நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இது அம்பட்டியும் எங்க அண்ணன் உனக்கு கொடுத்தாரு. இனி ஒத்த வார்த்தை எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுன, இது பாரு, இந்த தாலி அறுத்துக்கிட்டு நான் சாகுற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தங்கச்சியா சந்தோஷமா வாழ்ந்து செத்துருவேன். மாமா, நான் தான் புத்தி கேட்டு போய் உங்களை சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்ட வார்த்தைகளை கொட்டினேன். விடிஞ்சதும் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதான் என் மனசு ஆறும் மாமா. மாமா, ஆ, ஒரு எத்த பையன் பேசிட்டு போனதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே. உங்களுக்காகவும் மதனி முகத்துக்காகவும் தான் விட்டு வச்சோம், இல்லைன்னா கூட பிறந்தவன் கூட பக்கமா வெட்டி இருப்போம். விடுங்கட, அவங்களும் நல்லவங்க தான், ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டாங்க. இதுதான் மாமா, வெளுத்ததெல்லாம் பாலு நீங்க நினைக்கிறதுனாலதான் வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு போயிட்டான். எங்கடா போயிருவாங்க? மாமனை எதிர்த்து பேசின மேதப்புல கொஞ்ச நாளைக்கு எங்கேயா தெரியுவான். அப்புறம் சீப்பிட்டு சின்ன மந்தியாரி கேவலப்பட்டு அவன் இங்கே தானே வந்தாங்கணும். அப்ப நான் அவனை வச்சுக்கிறேன். டே, அந்த விசுவாசம் கட்ட நாயை பத்தி எல்லாம் பேசாதறேன். மாமா, எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல கிளம்புங்க. சீக்கிரம் போய் என் தங்கச்சியும் மருமகனையும் கூட்டு வந்துருவோம். அவங்களே நாலு மக்க மனுஷங்களுக்கு தெரிஞ்சா தானே மரியாதையா இருக்கும், உங்களுக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க மாமா, போயிட்டு வந்துருவோம். இதுவே எம்பு ட்ரிப்பர் பார்த்தாலும் இதோ பாத்துறேன் மாமா. என்னடா தம்பி, என்ன இது மாமன உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இப்படி ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருப்பியாடா? இதெல்லாம் முன்னாடி இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளைகளை ஒன்றும் பண்ண முடியாதா? ஏண்டா, யாரா இவனுங்க? ஏதோ வம்பு வம்புக்கு போனீங்களா? பாபி, ஐயோ பாபா, ஐயோ டேய், ஏன் இப்படி குத்துற? இப்படி குத்துறடா. கொஞ்சம் போயிருந்தா செத்துருப்போம். ஏன்டா அப்படி பண்ணீங்க மாமா? நீதான் மாமா இப்படி பண்ண வச்சுட்ட. முத்துவேல் பரம்பரை, அதுக்கு கைகட்டி நிக்கிறது எங்களுக்கு பெருமைதான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே என்னால தாங்க முடியாது. இப்ப ஒரு பையனை வேற பித்து வச்சிருக்க. நீ அந்த புழுக்கு பையனை கூட்டிட்டு வருவ, நாங்க கடைசி காலம் வரைக்கும் அவனுக்கும் கைகட்டி நிக்கணுமா? போதும் மாமா, போதும். முத்துவேல் பரம்பரை ஆண்டது போதும். மகாலிங்கம் பரம்பரையும் ஆள வேணா, லிங்கம் பிரதர்ஸ் அவங்களுக்கு ஊர் கைகட்டி நிக்க வேணா, அதுக்கு நீ உயிரோட இருந்த நடக்குமா மாமா? மாமா வண்டி இங்க எதுக்கு நிக்குது? அதான் அதான், நீ செத்து போயிரு, நீ செத்துரு மாமா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சாமி. அப்பா கண்டிப்பா வந்துருவாரு இல்லம்மா? வந்துருவாரையா? நீ தூங்க, அப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. மாமா, மாமா.
மாமா. ஆனா பாவிங்களா அண்ணே, எல்லாம் நம்ம கௌரவத்தோட வாழ்றதுக்கு தானே இது. ஏண்டா, ஒரு நல்ல ஆத்மாவை கொள்றது தான் கௌரவமாடா? அப்படிப்பட்ட கௌரவம் நமக்கு தேவையாடா? ஐயோ, நீ என்ன குறுக்கு வள ஓட்டிட்டு இருக்க? இங்க பாருண, ஏதோ ஒரு பங்காளிக பகையில கொலையை பண்ணிவிட்டாங்கன்னு பழி போடலான்ட்டு இருந்த, நீ போற பாக்க பார்த்தா ஒண்ணு சரிப்படாது போல இருக்கு. ஐயோ, எங்க முத்துவேல் மாமன் எங்க அண்ணன் தண்டை பாணி மாமன போய் என் கூட பிறந்தவன் இப்படி பண்ணுவான் எதிர்பார்த்து அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு. இப்படி தாய் மறுத்த வேற அறுத்து பிட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷரா? கூட்டாங்கயா, நீ நல்லாவே இருக்க மாட்டியா? தலைங்க தலைங்கயா, தலை அம்மா போந்த பக்கம் போ. Thank you.
எனக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு ஊருக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இவனுக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு நீதான் ஊருக்கு சொல்லணும். சொல்லுவேன், நீதான் சொல்லுவேன். பெத்தெடுத்த உத்தமி பத்மாவதிய தப்பா பேசின ஒரே பாவத்துக்காக இத்தனை வருஷம் அ ஜெயில கஷ்டப்பட்டம்மா. இத சொல்லத்தாமா உங்ககிட்ட பலமுறை வந்த, நீ அது கடன் கொடுக்கல. இந்த துரோகிங்க பேச்ச கேட்டு நீ என்ன ஏத்துக்கலாமா? ஏத்துக்கல வள்ளி. இவனுங்க பேச்ச கேட்டு நீ ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கையை இழந்துறாதம்மா. அவங்களை விட்டுறாத கதிர. இப்படிதானே எங்க அம்மாவும் கெஞ்சினாங்க. நீங்க ஆசைப்பட்டதை அனுபவிக்க எங்க அப்பாவை கொன்னீங்க. அவரை பார்க்க அரவசரோட வந்த எங்க அம்மாவை அவசரப்பட்ட கட்டி அநியாயமா கொண்டுட்டீங்களா? உங்களை உங்க அம்மா உத்தமிதான் கதிர், உங்க அம்மா உத்தமிதான். அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயா கதிர, நாம எல்லாரும் சேர்ந்து வாழலாயா? இன்னொரு ஜென்மம் இருந்தா நாம எல்லாரும் சேர்ந்து வாழலாம் மாமா. என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க ஐயா கதிர். Thank you.